ஹாய் காய்ஸ், வாட்ஸ்அப். இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னு நிறைய பேர் டைட்டிலில் தமிழில் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோ நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை பற்றி தான் இல்லை. ஸோ அது அதை நினச்சி வந்தவங்களுக்கு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த மாதிரி டைட்டில் தமிழ் இப்போ நிறைய யூடியூபர்ஸ் இப்போ இல்லை எப்போ இருந்தோ நடத்த தான் இருக்குது. நிறைய பேர் வச்சு வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க. ஸோ நீங்களும் நம்பி போய் பார்க்குறீங்க, கடைசியில் என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும், ஏமாற்றம் தான். ஸோ அது கொடுக்க மாட்டாங்க. பிகாஸ் ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன், ஃப்ரீ ஃபயர் அப்படின்றது ஒரு வந்து கார்ப்ரேட். ஸோ அந்த கார்ப்ரேட் வந்து ஃப்ரீயாக எதுவுமே பண்ணாது. ஸோ ஃப்ரீயாக எதாவது பண்ணால் அவங்க வந்து அதில் எப்படி லாபம் பார்க்கலாம் வச்சு தான் உங்களுக்கு ஃப்ரீயாக தருவாங்க. ஸோ லாபமே இல்லாமல் அவங்க ஃப்ரீயாக கண்டிப்பாக தரமாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் அதை நம்பாதீங்க கண்டிப்பாக. ஸோ டைமண்ட்ஸை வந்து ஃப்ரீயாக என்றைக்கும் கரீனா தராது. ஓகே, ஸோ இந்த நம்ம ரிடீம் கோட் மாதிரி வேணால் தரலாம். ஸோ ஓகேவா, மற்றபடி ஃப்ரீயாக டைமண்ட்ஸ் தராது நம்மளுக்கு. ஸோ அதை மைண்டில் வச்சுங்க. ஸோ அடுத்த விஷயம் அப்படின்னு போங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி கண்டென்ட் இருக்க வீடியோஸில் முக்கால்வாசி என்ன இருக்குன்னா, ஒன்று கிவ்அவே பேஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க, இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஆப் ப்ரொமோஷன். ஸோ ஆக்சுவலாக இதுதான் கண்டென்ட்டு. ஸோ இது ரெண்டு தான் இதுதான் ஒன்று இருக்கும். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஆப் இருக்கும், அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்கள். அந்த இன்ஸ்டாலில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒருத்த உருட்டு, சத்தியமாக நம்பாதீங்க. பச்சை உருட்டு உருட்டுறாங்க. நீங்கள் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ரெஃபரலில் அவங்களுக்கு மணி போகும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்பும் பண்ணும் போது ஒரு ரெஃபரலில் ஒரு 50 பேர் பண்ணால் கூட அவங்களுக்கு வந்து ஒரு 500 ருபீஸ் ப்ராஃபிட் வரும்னு வச்சிங்களேன். அந்த ஒரு ஆப்பை டெலீட் பண்ணுறவங்க அந்த 500 ருபீஸ் த்ரா பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்பாக மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ எந்த ஆப்பும் பர்மனெண்ட்டாக சொல்லவே மாட்டாங்க. ஸோ பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணுறவங்க வந்து வேறு, இந்த மாதிரி இது பண்ணுறது வேறு. ஸோ இதனால் நீங்கள் அதை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பண்ண வைக்க, உங்களால் 50 பேர் இன்ஸ்டால் பண்ண வைக்க முடியாது. பட் இவங்களால் முடியும், ஏன்னா இவங்க யூடியூபர்ஸ். ஆக்சுவலாக இவங்களை பார்த்து நிறைய பேர் பண்ணுறாங்கல்ல. ஸோ நான் இங்கே உங்களை பார்த்து நிறைய பேர் பண்ணுறதுனால ஸோ இவங்க இதே வேலையை வச்சு தெரியுறாங்க. ஸோ நீங்களும் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க. இதுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணாதீங்க, இட்ஸ் வெரி 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 ஃபேக். ஓகே, ஸோ அடுத்தது இந்த கண்டென்ட் என்ன ப்ரோ நீ போட்டிருக்க அப்படின்னு நீ கேட்கலாம். ஸோ ரீசன்ட் டைம்ஸில் ஒரு ஆப் ஒன்று பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ அது ஒரு கிரிஞ்சான ஆப்பு. ஸோ நான் உங்களுக்கு அதை நான் வியூ பண்ணுறேன், எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா டாடா அப்படின்ற ஆப் தான் இது. ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணுறேன். இது எந்த கம்பெனி ஆப்பு என்ன ஆப்லாம் தெரியல. ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் இதை பற்றி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளும் வந்து பேசலாம். இருக்கிறதுலே ஒரு பெரிய யூடியூபர் வந்து இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைமண்ட்ஸ் கிடைக்கும், 2000 டைமண்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய பேர் அதை பற்றி பேசியிருந்தாங்க, நம்மளும் பேசியே ஆகணும். ஸோ நம்ம ஆடியன்ஸு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை வந்து மஸ்ட் இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா, ஸோ அது அந்த ஆப்பு கீழே முத நீங்கள் எந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அது ப்ளே ஸ்டோரில் இருக்கா, ப்ளே ஸ்டோரில் எவ்வளோ ரேட்டிங் கொடுத்துருக்குங்க, அந்த ரேட்டிங் கீழே என்னென்னலாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு அவங்க கம்பெனி அஃபீஷியல் சைட் சர்வீஸ் சென்டர்லேருந்து கஸ்டமர் கேர்லேருந்து என்னென்னலாம் வந்து ரிப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பாருங்கள், அதிலே உங்களுக்கு முக்கால்வாசி தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி இந்த ஆப்பில் பார்க்கும்போது இது கம்ப்ளீட்லி ஃபேக் ஆகுன்னு சொல்லிட்டு அவங்களே கீழே கொடுத்துட்டாங்க, நிறைய ப்ராப்ளம் இருக்குன்னு. ஸோ அந்த ஃபேக்குன்னா அந்த மாதிரி இல்லை, நீங்கள் டைமண்ட்ஸ் அப்படின்ற எதிர்பார்த்து அந்த ஆப்பில் போனீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ அது நார்மலான வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நார்மலாக ஒரு பர்ச்சேசிங் ஆப் தான் அது. ஸோ இதை ஃப்ரீ இதை வந்து டைமண்ட் டாப் அப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய யூடியூபர் இதை வந்து மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காரு. ஓகேவா, ஸோ இந்த ஆப்பில் இன்டர்ஃபேஸ் போனீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன். ஜஸ்ட் இப்படி தான் இருக்கும், ஜஸ்ட் ஒரு ஷாப்பிங் வெப்சைட் அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப் தான். ஸோ இதில் வந்து நீங்கள் ஃப்ரீ ஃபயர்லேருந்து 1 ரூபாய்க்கு டாப் அப் பண்ண முடியவே முடியாது. ஸோ தஸ் கைஸ், ஸோ இதுதான் உங்களுக்கு உங்ககிட்ட காட்டணும்னு நினச்சேன். ஸோ நானும் வந்து செக் பண்ணி பார்த்ததில் கம்ப்ளீட்லி இது ஃபேக் தான். ஸோ யாரும் நம்பாதீங்க. ஸோ அதே மாதிரி அடுத்த தடவை யாராவது இந்த மாதிரி சப்போஸ் டாப் அப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சில ஆப்லாம் இருக்குது, அது ஜென்யூனான ஆப். ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வேணும்னா நான் கண்டிப்பாக நான் போடுறேன். பட் அது வந்து நார்மலாக இல்லை. ஸோ நான் உங்களுக்கு கரெக்டாக ப்ரோ இதை பண்ணால் இவ்வளோ எடுக்கலாம், இவ்வளோ எடுத்தால் இதை வச்சு நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம், நீங்கள் ஆக்சுவலி சப்ஸ்கிரைபராக எவ்வளோ எடுக்க முடியும்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லுவேன், யூடியூபராக கிடையாது. ஓகேவா, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், லவ் யூ, டேக் கேர். ஸோ பத்திரமா இருங்க, யாரையும் நம்பாதீர்கள். சரியாக்கா, இங்கே வந்து பிஸ்னஸாக மாறிடுச்சு யூடியூப் கூட. ஸோ நிறைய பேர் அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் வந்து காசு பார்க்க ஆசைப்பட்றாங்க. நீங்கள் அதை நம்பி ஏமாந்துடாதீங்க. ஸோ பி சேஃப், 1 தடவைக்கு 1000 தடவை யோசிச்சு பார்த்துட்டு எதுவாக இருந்தாலும் செய்யுங்க. தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், தினைக்கும் லைவ் இருக்கும். ஸோ உங்களை நான் உங்கள் சிசாட் ஹேஷ்டாக் சிசாட் நான் உங்களை அறி பாய்.